தர்ணியான தயாராகும் தன்னிகரில்லா சிறுவர்களை அவர்களது அதிசயம் மிக்க உலகிற்கு கொண்டு செல்வோம். அவர்களது உரிமைகளை பாதுகாப்போம். சமமான வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் மகிழ்ச்சியான ஆரோக்கியமான தலைமுறையினை உருவாக்கிடுவோம். தெளிவு ஊவா மாகாண சிறுவர் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களமும் ஊவா வானொலியும் இணைந்து வழங்கும் வானொலி நிகழ்ச்சி தொடர் தெளிவு சனிக்கிழமை மதியம் 1 மணிக்கு. வணக்கம் நேயர்களே, இந்த உலகத்தில் உண்மையான சமாதானம் பற்றி கற்பிக்க வேண்டுமெனின், அதேபோல் யுத்தத்திற்கெதிராக உண்மையான யுத்தம் புரிய வேண்டுமெனின், நாம் சிறுவர்களிலிருந்தே கட்டாயம் ஆரம்பிக்க வேண்டும். எழுத்தறிவு என்பது கல்வியின் முடிவோ ஆரம்பமோ அல்ல, மாறாக அது ஆண்களையும் பெண்களையும் கற்பிக்கும் முறைகளில் ஒன்றாகும் என்று மகாத்மா காந்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே மகிழ்ச்சியான ஆரோக்கியமான பாதுகாப்பான ஒரு தலைமுறையினை உருவாக்கும் நோக்கோடு ஊவா மாகாண சிறுவர் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களமும் ஊவா வானொலியும் இணைந்து வழங்குகின்ற நிகழ்ச்சிதான் தெளிவு. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக துறைசார் நிபுணர்களை எங்களுடைய கலையகத்துக்கு அழைத்து வந்து அல்லது அவர்களை தொடர்பு கொண்டு நாங்கள் சிறுவர் உரிமைகள், சிறுவர் பாதுகாப்பு, சிறுவர் துஷ்பிரயோகம், சிறுவர்களது கல்வி மற்றும் நலன் பேணுதல், சட்டப்பூர்வமாக குழந்தைகளை தத்தெடுத்தல் அல்லது சுவீகரித்தல் போன்ற விடயங்கள் குறித்து தெளிவினை வழங்கவிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியின் மூலம் சிறுவர் உரிமைகள் குறித்தும் சிறுவர்களையும் சிறுவர்களது உரிமைகளையும் பாதுகாக்க நடைமுறையில் உள்ள சட்டங்கள் குறித்தும் பேசலாம் என தீர்மானித்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எமக்கான சட்ட ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டல்களை வழங்கவிருக்கின்றார் உயர்நீதிமன்ற சட்டத்தரணி திரு துரைசாமி லோகேஸ்வரன் அவர்கள். அவர்களை எமது அன்பான நேயர் நெஞ்சங்கள் சார்பாக அன்பு வணக்கம் கோரி நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். ஆம், உலக சனத்தொகையினை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் 1/3 சிறுவர்களாகவே காணப்படுகின்றனர். எனவே அவர்களையும் அவர்களது உரிமைகளையும் பாதுகாக்கும் தேவை கடப்பாடு நம் அனைவருக்கும் இருக்கிறது. நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற சிறுவர்கள் மீதான வன்முறைகள், துஷ்பிரயோகங்கள், உரிமை மீறல்கள் என்பவற்றிலிருந்து அவர்களை பாதுகாக்க சர்வதேச ரீதியிலும் சரி, தேசிய ரீதியிலும் சரி, புது புது சட்டங்கள் வகுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அவை குறித்த போதிய தெளிவு எங்களுடைய பொதுமக்களிடம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எனவேதான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் எங்களுடைய பெற்றோர்கள், பாதுகாவலர்கள், அதேபோல மிக முக்கியமாக எங்களுடைய சிறுவர்களுக்கு இது குறித்து தெளிவினை வழங்கினால் சிறப்பாக இருக்கும் என நாங்கள் நினைத்தோம். அந்த வகையில் சட்டத்தின் பார்வையில், சட்டத்தின் வரையறையில் யாரெல்லாம் சிறுவர்களாக கருதப்படுகிறார்கள்? உண்மையில் சிறுவர்கள் என்றால் யார் என்கின்ற ஒரு சொற்றொடருக்கு வரைவிலக்கணம் இதுவரை எந்த ஒரு அமைப்பினாலும் முழுமையாக வழங்கப்படவில்லை. எனினும் பொதுவான ஒரு நோக்கில் சமூக பார்வையோடு சட்ட வரையறையோடு அதை நோக்குகின்ற பொழுது சிறுவர்கள் என்றால் வயதுக்கு வராத நபரினை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். எனினும் அதை ஒரு வயதெல்லைக்கு மட்டுப்படுத்துவதாயில் இலங்கையில் தற்போது நடைமுறையில் இருக்கின்ற சட்டத்தின் படி, பொது சட்டத்தின் படி 18 வயதை விட குறைந்த நபர்களை அல்லது ஆட்களை சிறுவர்கள் என்று அடையாளப்படுத்துகின்றனர். இலங்கை சட்டப்பரப்பில் சிறுவர்கள் என்கின்ற ஒரு வரையறையானது இலங்கையில் காணப்படக்கூடிய எழுத்துருவில் இருக்கின்ற சட்டமான தண்டனை சட்ட கோவையில் வரையறுக்கப்பட்டுள்ளவாறு 18 வயதை விட குறைந்த அனைத்து பிள்ளைகளும் சிறுவர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகின்றனர். அந்த வகையில் சிறுவர்கள் 18 வயதிற்குட்பட்டவர்கள் என்று நோக்குகின்ற பொழுது அவர்கள் ஏதேனும் ஒரு தரப்பினரது மகனாகவோ மகளாகவோ இருக்கக்கூடும், அல்லது
ஒரு தரப்பினர் காணப்படாது இருக்கின்ற பொழுது அந்த சிறுவரது பௌதீக உடைமை அல்லது பாதுகாப்பு உடைமையானது இலங்கையின் எழுத்துருவில் இருக்கின்ற சட்டத்தின்படி எந்த பிரதேசத்தில் அல்லது எந்த மாவட்டத்தில் காணப்படுகின்றார்களோ அந்த மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட நீதிமன்றத்திற்கு உரிய பொறுப்பு வரையறுக்கப்படும். ஆம், சட்டத்தின் பார்வையில் யாரெல்லாம் சிறுவர்களாக கருதப்படுகிறார்கள் என்பதை சட்டத்தரணி அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தார்கள். பொதுவாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் சட்டத்தின் பார்வையில் 18 வயதுக்குட்பட்டவர்கள் சிறுவர்களாக கருதப்படுகிறார்கள், அல்லது பருவ வயதை எட்டாதவர்கள் அனைவரும் சிறுவர்களாகவே கருதப்படுகிறார்கள் என நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். இந்த சிறுவர்களை பாதுகாப்பதற்காக, அவர்களது நலன்களை பாதுகாப்பதற்காகவே நாட்டில் பல்வகையான சட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அடிப்படை மனித உரிமைகள் சட்டத்தின் மூலம் அவர்களது உரிமைகளும் பாதுகாக்கப்பட்டாலும் கூட சிறுவர்களுக்காகவே விசேடமான சில சட்டங்களும் வகுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விசேட சிறுவர் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு சட்டங்கள் மூலம் சிறுவர்களுக்கு எவ்வாறானதொரு பாதுகாப்பு கிடைக்கிறது? இவற்றின் மூலம் சிறுவர்களுக்காக வழங்கப்பட்டுள்ள விசேட சலுகைகள் என்ன? இது குறித்தும் சொல்லுங்கள். உண்மையில் நல்ல கேள்வி அது. எமது நாட்டை பொறுத்தவரையில் இதன் வரலாற்று பின்னணியை நோக்குகின்ற பொழுது ஆண்டாண்டு காலமாக சிறுவர்களது உரிமைகள் பேணி பாதுகாக்கப்பட்டு வந்திருந்தாலும் 1998 50வது இலக்க தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டம் உருவாக்கப்பட்டதில் இருந்துதான் பிரதானமாக இலங்கையில் சிறுவர்களது உரிமைகளுக்கென வரையறுக்கப்பட்ட சட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டு காணப்பட்டது. அதற்கு முன்னதாக இலங்கையின் தண்டன சட்ட கோவையில் சிறுவர்களது துஷ்பிரயோகங்களாக ஒரு வாய்மொழி மூலமோ அல்லது ஒரு சமிக்ஞை மூலமோ அல்லது ஒரு செயல் மூலமோ அல்லது ஒரு செய்யாமை மூலமோ இடம்பெறக்கூடிய சிறுவர் துஷ்பிரயோகங்கள் அல்லது சிறுவர் பாலியல் தவறுகளுக்காக இலங்கை தண்டனை சட்ட கோவையில் சட்ட ஏற்பாடுகள் பிரதானமாக காணப்பட்டன. அதன் பின்பு 2006 அன்றைய காலகட்டத்தில் இருந்த அரசாங்கத்தினால் தனியாக உருவாக்கப்பட்ட தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அமைச்சு அல்லது தேசிய சிறுவர் பாதுகாப்பு அமைச்சு என்று ஒரு அமைப்பு புதிதாக உருவாக்கப்பட்டது. அதன் மூலம் பாரிய முன்னகர்வுகள் இடம்பெற்றிருந்தாலும் அதில் காணப்படக்கூடிய ஒரு சில குறைபாடுகள் காரணமாக 2014 அன்றைய காலத்தில் காணப்பட்ட அரசாங்க தேசிய அரசாங்கத்தினால் சிறுவர் மற்றும் பெண்கள் அபிவிருத்தி அமைச்சு என்று ஒரு புதிய ஒரு அமைச்சு உருவாக்கப்பட்டது. இந்த நான் முன்பு கூறிய 2006 தனியான ஒரு அமைச்சும் 2014 தனியானதொரு அமைச்சும் சேர்ந்து உருவாக்கிய ஒழுங்கு விதிகள், சட்டங்கள் அல்ல, ஒழுங்கு விதிகள் சிறுவர்களது உரிமைகளை பாதுகாப்பதற்காக பிரதானமாக காணப்பட்டன. எனினும் இந்த இத்தகைய அதாவது தண்டனை சட்ட கோவை 1998 50வது இலக்க தேசிய சிறுவர் பாதுகாப்பு கட்டளை சட்டம், 2006 புதிதாக உருவாக்கப்பட்ட அமைச்சு, 2014 அதிலிருந்த குறைகளை 2006 உருவாக்கப்பட்ட அமைச்சில் இருந்த குறைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் 2014 பெண்கள் மற்றும் சிறுவர்கள் அபிவிருத்தி அமைச்சு என்று உருவாக்கப்பட்டது. இதிலிருந்து கொண்டு வரப்பட்ட அனைத்து ஏற்பாடுகளும் சிறுவர்களது துஷ்பிரயோகத்தினை தடுத்தல், துஷ்பிரயோகத்திற்கு ஆளாகின்ற பிள்ளைகளை பாதுகாத்தல், அவர்களுக்கு சிகிச்சை அளித்தல், அவர்களது உரிமைகள் மீறப்படுதல் அல்லது மீறப்பட உள்ளமை தொடர்பான தேசிய கொள்கை ஒன்றை உருவாக்குதல், சிறுவர்களது துஷ்பிரயோகத்தை தடுப்பதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் பற்றிய விவரங்களை அரசாங்கத்துக்கு ஆலோசனை கூறுதல், அதே போன்று நாங்கள் அன்றாலும் காண்கின்ற ஒரு விடயம்தான் சிறுவர் துஷ்பிரயோகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு பல்வேறு விதமான உரிமை தொடர்பான விழிப்புணர்வு விடயங்களை ஏற்பாடு செய்தல், சமூகத்தில் காணப்படக்கூடிய அடிப்படை பொதுமக்களுடன் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான பிரதானமான ஒரு முன்னெடுப்புகளை மேற்கொள்ளுதல், அதே போன்று அமைச்சுக்கள், மாகாண சபைகள், அதே போன்று உள்ளூராட்சி மன்றங்கள், மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர் மட்டத்தில் காணப்படுகின்ற இலங்கையின் அரசாங்க கட்டமைப்பை சிறுவர் உரிமைகளை பாதுகாப்பதற்காக எவ்வாறு பயன்படுத்தலாம்
போன்ற ஆலோசனைகளை வழங்குதல், அதே போன்று சிறுவர் துஷ்பிரயோகத்தை தடுப்பதற்காக தேசிய கொள்கை ஒன்று உருவாக்கப்படுகின்ற பொழுது அதை எவ்வளவுக்கு எவ்வளவு விளைத்திறன் கூடிய வகையில் பயன்படுத்தலாம், அல்லது தேவையான நிர்வாக கட்டமைப்பில் எவ்வாறான முன்னேற்றங்களை மேற்கொள்ளலாம், அல்லது அனைத்து சிறுவர் துஷ்பிரயோகங்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற அனைத்து விசாரணைகள், புலன் விசாரணைகள், குற்றவியல் வழக்குகள் சம்பந்தமான நடவடிக்கைகளை முன்னேற்றத்தையும் அதே தொடர்பான ஒழுங்குபடுத்தல்களையும் மேற்கொள்வதற்கு இந்த வகையான சட்டங்கள் முக்கியமாக விளங்குகின்றன. அதே போன்று நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் கூறியது போன்று ஆயுத போராட்டங்களின் தாக்கத்திற்குள்ளாகிய பிள்ளைகள் பிரதானமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு தரப்பினராக காணப்படுகின்றனர். அதாவது மனிதாபிமான ரீதியில் அவர்கள் நடாத்தப்பட வேண்டும் என்ற ஒரு உடல் நலன்களில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளோ, அல்லது அவர்களது புலன்களில் ஏற்படக்கூடிய ஏதேனும் ஒரு குறைபாடு, அல்லது மன ரீதியில் ஏற்படக்கூடிய ஏதேனும் குறைபாடுகளோ இல்லாமல் அவற்றை நிவர்த்தி செய்யும் வகையில் ஏதேனும் ஒரு பிரதானமான ஏற்பாட்டினை விழுந்துரைக்கின்ற ஒரு வகையிலான சட்ட ஏற்பாடுகள், இவ்வகையான சட்டங்கள் நமக்கு பெரிதும் துணை புரிகின்றன. அதே போன்று குற்றச்செயல்களில் காணப்படக்கூடிய புலன் விசாரணைகள் இன்றைய சமுதாயத்தில் அடிப்படையாக காணப்படக்கூடிய ஒரு குறைபாடாக நாங்கள் இதை கருதுகின்றோம். நீங்களும் பிரதானமாக அவற்றை கேள்விப்பட்டிருக்க கூடும். சிறுவர் துஷ்பிரயோகம் ஒன்று இடம்பெறுகின்றது, அது உரிய தரப்பினர்களுக்கு ஆற்றப்படுத்தப்படுகின்றது. ஆனால் விசாரணைகளின் போது உரிய தரப்பினர்கள், அதாவது எந்த சிறுவர் துஷ்பிரயோகத்தை செய்தார்களோ அவர்கள் வெளியில் சுகாசுகமாக நடமாடுவதை நாங்கள் காணக்கூடியதாக காணப்படும். ஆனா இது சட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு தவறோ அல்லது குறைபாடோ இல்லை. அதாவது புலன் விசாரணை ஒன்றை மேற்கொள்கின்ற பொழுது அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் அதில் ஏற்படக்கூடிய அபிவிருத்திகள் அல்லது பின்னடைவுகள் காரணமாகவே இப்படியான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. அது தவிர்த்து சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் சிறுவர்களை பாதுகாத்தல் சம்பந்தமாக நான் முன்பு கூறிய 1998 50 இலக்க தேசிய சிறுவர் பாதுகாப்பு கட்டளை சட்டம், அதே போன்று இலங்கையின் தண்டனை சட்ட கோவை, 2006 புதிதாக உருவாக்கப்பட்ட தனியாக உருவாக்கப்பட்ட சிறுவர் தேசிய பாதுகாப்பு அமைச்சு, அதே போன்று 2014 மேலும் அந்த கொள்கைகள் அபிவிருத்தி செய்து உருவாக்கப்பட்ட பெண்கள் மற்றும் சிறுவர்கள் அபிவிருத்தி அமைச்சும் அதில் காணப்படுகின்ற ஒழுங்கு விதிகளும் சட்டமாக பின்பற்றப்படுகின்றன. நீங்கள் இந்த சட்டங்கள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியம் எப்படி உருவானது, எவ்வாறு அந்த சட்டங்கள் வகுக்கப்பட்டன, அவை எந்தெந்த ஆண்டுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டன, அதே போல சட்ட விதிமுறைகளை பேணி பாதுகாப்பதற்காக நடைமுறைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட அமைச்சுக்கள், திணைக்களங்கள், அமைப்புகள் என்னவென்றெல்லாம் எங்களுக்கு நீண்டதொரு விளக்கத்தினை தந்திருந்தீர்கள். அதே போல நாங்கள் இன்னும் ஒரு சில விடயங்களையும் உங்களிடம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். பொதுவாக அடிப்படை மனித உரிமை சட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஒருவர் உயிர் வாழ்வதற்கான உணவு உறையில் வசதிகளை பெற்றுக் கொள்வதற்கான, அதே போல விரும்பிய ஒருவருக்கு வாக்களிப்பதற்கான, விரும்பிய மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமைகள் அதன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுபோன்று சிறுவர்களுக்கும் கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு சில உரிமைகளை சட்டம் திட்டவட்டமாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறது. அவை குறித்தும் இந்த இடத்தில் சொன்னால் எங்களுடைய நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பான நேயர் நெஞ்சங்களுக்கு, குறிப்பாக சிறுவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். உண்மையில் இது மிக முக்கியமான ஒரு விடயம். அதாவது சிறுவர்களுக்கு பரவலாக நாங்கள் கதைத்து சமூகத்தில் பரவலாக கதைக்கின்ற ஒரு விடயம், உண்மையில் சிறுவர்களுக்கு வாழ்வதற்கான உரிமைகள் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி பரவலாக நாங்கள் சமூகத்தில் கதைக்கு கேட்டிருக்கின்றோம். அதாவது சிறுவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோரும் இலங்கையின் பிரஜைகள் எல்லோருக்கும் வாழ்வதற்கான உரிமை நேரடியாக வழங்கப்படாவிட்டாலும் மறைமுகமாக இலங்கையின் 1978 இரண்டாவது ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசியல் யாப்பினால் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த அரசியல் அமைப்பின் ஏற்பாடுகளின் படி மிக அடிப்படையாக நாங்கள் சில விஷயங்களை வந்து சிறுவர்களுக்காக அவர்களது உரிமைகளாக அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். அதாவது அடிப்படை கல்வியை பெற்றுக் கொள்வதற்கான உரிமை அவர்களுக்கு கட்டாயமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. எதேச்சையாக எடுத்துக்கொண்டோமானால் எத்தனை வயது வரை அவர்கள் கல்வி கற்கலாம் என்ற ஒரு கேள்வி நாங்கள் எல்லோரும் கேட்க கேட்டிருக்கின்றோம். உண்மையில்
சிறுவர் ஒருவர் இலங்கையின் அரசாங்கத்தின் தற்போதைய கல்வி சுற்று நிருபங்களின்படி கட்டாயமாக 18 வயது வரை அவர்கள், அதாவது உயர்தரம் வரை அவர்கள் கட்டாயமாக கல்வி பயில வேண்டும். எனினும் அவர்களது ஒரு உரிமையாக, கட்டாயம் அல்லாத ஒரு உரிமையாக, அவர்கள் 24-25 வரை உயர்கல்வியையும் தொடர்வதற்கான ஒரு அடிப்படை உரிமை ஒன்று நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. விசேடமாக பெண் பிள்ளைகள் 24-25 வரை அவர்கள் கல்வியை பெறுவதற்காக அடிப்படை உரிமையாக அவர்கள் அதை பயன்படுத்தலாம். அதே போன்று ஆண்கள் 18 வயது, அதாவது சிறுவர்கள் அல்லாது 18 வயதை தாண்டியவர்களும் கல்வியை அடிப்படை உரிமையாக பெற்றுக் கொள்ள முடியும். 23 வயது வரை அவர்களுக்கு கல்வியை கட்டாயமாக வழங்க, அல்லது கட்டாயமாக தான் அந்த கல்வியை பெற வேண்டும் என்று தோன்றினால் கட்டாயமாக அந்த கல்வியை அவர்களுக்கு வழங்கியாக வேண்டும். சிறுவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு கல்வி அறிவு அடிப்படை ஒரு உரிமையாக காணப்படுகிறது. அதே போன்று சுகாதாரம், அடிப்படை சுகாதாரம் அவர்களுக்கான ஒரு அடிப்படை உரிமையாக காணப்படுகின்றது. அதே போல இனச்சுமூக வாழ்வு, மதச்சுமூக வாழ்வு, அவர்கள் நினைத்த மதங்களை பின்பற்ற முடியும், அவர்கள் நினைத்தவாறு பாதுகாப்பினை பெற்றுக் கொள்ள முடியும் அரசாங்கத்திடமிருந்து, அவர்களது பெற்றோர்களிடமிருந்து. அதே போன்று அவர்கள் யாரிடத்தில் இருக்கின்றார்களோ அவர்களிடமிருந்தான உயர் பாதுகாப்பினை பெற்றுக் கொள்வதற்கான அடிப்படை உரிமையும் அவர்களுக்கு காணப்படுகின்றது. அதே போன்று இலங்கையின் நான் முன்பு கூறிய 1998 இலக்க தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை உருவாக்கத்தின் பின்னர் சிறுவர் துஷ்பிரயோகம் ஒன்று ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் உள்ளது அல்லது ஏற்பட போகின்றது என்று ஒரு சிறுவருக்கு தோணுமிடத்து அவர் அதற்கு எதிராக எவ்வளவு தூரத்திற்கு தனது பாதுகாப்பினை இன்னொரு நபரிடம் இருந்து பெற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு அவரது பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்கான அடிப்படை உரிமையாக பாதுகாப்பு ஒன்றையும் அந்த சட்டம் வழங்குகின்றது. அதே போன்று நான் முன்பு கூறிய கல்வி அறிவு இன்றைய காலத்தில் ஒரு தேவைப்பாடாக கருதப்படுகின்ற சிறுவர்களுக்கு அடிப்படை கல்வி மட்டுமல்லாமல் சிறுவர் துஷ்பிரயோகத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான அடிப்படை கல்வி அறிவையும் இந்த 1998 இலக்க தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்ட கட்டளை சட்டமானது அதன் உருவாக்கத்தோடு மேலும் முன்கொண்டு வரப்பட்டது. அதே போன்று இலங்கையின் அரசியல் யாப்பின் 1978 அரசியல் யாப்பின் படி வழங்கப்பட்டிருக்கின்ற மேலும் சில அடிப்படை உரிமைகளின் உரிமைகளோடு சம்பந்தப்பட்ட சிறுவர் உரிமைகளானது சுதந்திரமாக நடமாடுவதற்கான ஒரு உரிமையும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அவர்கள் உணவு, சுத்தமான உணவை பெற்றுக்கொள்வதற்காக அடிப்படை உரிமையை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். அதே போன்று சிறுவர் துஷ்பிரயோகம் ஒன்று ஏற்பட போகின்றது என்று தான் எண்ணுகின்ற மேடத்து அந்த ஒரு சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு எதிராக நீதிமன்றத்தை செல்வது, சென்று தனது நிவாரணங்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் அடிப்படை உரிமை ஒன்று இலங்கையின் அரசியல் யாப்பின் படி சிறுவர்களுக்கு காணப்படுகின்றது. தெளிவு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக உயர்நீதிமன்ற சட்டத்தரணி திரு துரைசாமி லோகேஸ்வரன் அவர்களை தொலைபேசியின் மூலமாக இணைத்துக் கொண்டு சிறுவர் உரிமைகள், சிறுவர் பாதுகாப்பு குறித்து சட்ட ஆலோசனைகளை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு ஒளிப்பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சியாகவே வானொலியில் சங்கமித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினை நாங்கள் 10:30 அளவில்தான் ஒளிப்பதிவு செய்ய ஆரம்பித்திருந்தோம். அந்தளவுக்கு அதிகமான வேலைப்பளுவுக்கு மத்தியில்தான் எமது நேய நெஞ்சங்களுக்காக தன்னுடைய பொன்னான நேர காலத்தை செலவிட்டு சட்டத்தரணி லோகேஸ்வரன் அவர்கள் எமக்கான சட்ட ஆலோசனைகளை, வழிகாட்டல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு எமது அன்பான நேய நெஞ்சங்கள் சார்பாகவும் நாளைய தினத்தில் எங்களுடைய நாட்டை ஆளவிருக்கின்ற சிறுவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், பாதுகாவலர்கள் சார்பாக நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஊவா மாகாண சிறுவர் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு திணைக்களத்திற்கும் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சட்டத்தரணி அவர்களே, நீங்கள் பல சிறுவர் பாதுகாப்பு சட்டங்கள், அவற்றை நடைமுறைப்படுத்தும் அமைச்சுக்கள், நிறுவனங்கள் குறித்து சொல்லியிருந்தீர்கள். இந்த சட்டங்கள் மூலம் அல்லது நிறுவனங்கள் மூலம் எதிர்பார்க்கப்படுகின்ற பாதுகாப்பு சிறுவர்களுக்கு கிடைக்கிறது என நீங்கள் நினைக்கிறீர்களா?
நாங்கள் பொதுவாக இந்த சமூக வலைத்தளங்களை எடுத்துக்கொண்டால், பத்திரிகைகள், ஊடகங்களை எடுத்துக்கொண்டால், நாளாந்தம் சிறுவர்கள் மீதான வன்முறைகள், துஷ்பிரயோக சம்பவங்கள், அவர்களை குற்ற செயல்களில் ஈடுபடுத்துவது போன்ற செய்திகளையே அதிகமாக பார்க்கிறோம், கேட்கிறோம், படிக்கிறோம். இது இன்றைய சமூகத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு சரளமான விடயமாக மாறிவிட்டது. இப்படி இருக்க இந்த சட்டங்கள் மூலம் சிறுவர்களுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற பாதுகாப்பு வழங்கப்படுகிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஒரு சட்டத்தரணி என்ற பார்வையில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். உண்மையில் நீங்கள் கூறியது போன்று இன்றைய காலகட்டத்தில் ஒரு நாகரீகம் முதிர்ச்சி ஒன்று காணப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் நீங்கள் கூறியது போன்று மிகவும் சரளமான ஒரு விடயமாக இந்த சிறுவ துஷ்பிரயோகம் காணப்படுகின்றது. ஆனாலும் நான் முன்பு கூறிய அந்த சட்டங்கள் என்ன நோக்கத்திற்காக உருவாக்கப்படுகின்றதோ அந்த நோக்கத்திற்காக அந்த சட்டங்கள் பின்பற்றப்படுகின்றதா இல்லையா என்று மேற்பார்வை அல்லது கண்காணிப்பினை செய்கின்ற ஒரு 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 அமைப்பை சேர்ந்த ஒரு நபராக எனது கருத்தை நான் இவ்வாறு கூறுகிறேன். அதாவது இந்த ஒரு 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 சட்டம் இலங்கை நாட்டினை பொறுத்த வரையில் இருக்கின்ற சட்டவாக்க கட்டமைப்பின் ஒரு நோக்கமாக மக்களின் அன்றாட வாழ்வினை கொண்டு நடத்துவதற்கு இலகுவாக இருக்கும் வகையில் சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. ஆகவே அந்த சட்டங்கள் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டு சமூகத்திற்கு வழங்கப்படுகின்றதோ அந்த ஒரு நோக்கமானது பின்பற்றப்படுகிறதா மீறப்படுகின்றதா என்று பார்ப்பது மிக முக்கியமானது. நான் முன்பு கூறிய 1998 50 இலக்க தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகாரத்துறை கட்டளை சட்டமானது சிறுவர் துஷ்பிரயோகங்களை தடுத்தல் மற்றும் சிறுவர் துஷ்பிரயோகங்களில் இருந்து சிறுவர்களை பாதுகாத்தல் மற்றும் அவற்றில் இருந்தான நிவாரணங்களை பெற்றுக்கொள்ளுதலும் மேற்கொள்ளுதலும் மேம்படுத்தலும் இப்படியான ஒரு நோக்கத்தின் அடிப்படையாக வைத்தே உருவாக்கப்பட்டது. சோ இதன் அர்த்தமானது சிறுவர் துஷ்பிரயோகத்தை கட்டுப்படுத்துதல் அல்லது இந்த சட்டத்தை உருவாக்கி சமூகத்திற்கு பிரயோகித்ததன் பின்பு சிறுவர் துஷ்பிரயோகம் அடியோடு நிறைவு பெற்றுவிடும் என்று எதிர்பார்ப்பது என்ற நோக்கம் இந்த சட்டத்திற்கு இல்லை. ஆகவே இந்த சட்டமானது ஒரு வகையில் நீங்கள் கூறுவது போன்று சிறுவர் துஷ்பிரயோகம் ஒன்றை சிறுவர் துஷ்பிரயோகம் இடம்பெறுவதை கட்டுப்படுத்துகின்றதா அது போதுமா என்று நீங்கள் கேட்பது நியாயமானது. எனினும் மக்கள் இந்த ஒரு சட்டத்தால் மட்டும் சிறுவர் துஷ்பிரயோகத்தை எங்களால் தடை செய்யவோ அல்லது முற்றுமுழுதாக நிறுத்தவோ எங்களால் முடியாது. உதாரணத்துக்கு நான் கூறுகிறேன், சிறுவர் துஷ்பிரயோகம் ஒன்றை மேற்கொள்ளுகின்ற பொழுது உதாரணத்துக்கு நான் இன்னும் இலகுவாக நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் கூறுகிறேன். அன்றைய காலகட்டத்தில் நாங்கள் அனைவரும் பார்த்த ஒரு ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம், ஒரு பாடசாலை செல்கின்ற ஒரு மாணவிக்கு இடம்பெற்ற அந்த சம்பவம். இந்த சம்பவமானது இடம்பெறுகின்ற பொழுது அந்த மாணவி முகம் கொடுத்த நிகழ்வுகள் அனைத்துமே வந்து என்ன கூறுவது ஒரு போதை ஊட்டப்பட்ட ஒரு நபரால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சம்பவமாக கருதப்படுகின்றது. ஆகவே போதை ஊட்டப்பட்ட அந்த நபர் அந்த ஒரு சம்பவத்தை செய்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவது போதையூட்டப்பட்ட நிலையில். ஆகவே இந்த போதையூட்டப்பட்ட நபருக்கான ஒரு ஒரு சட்டமாக இந்த தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை இல்லை, இந்த சட்டமானது உருவாக்கப்படவில்லை. ஆகவே இந்த ஒரு சட்டத்தின் பிரதான நோக்கம் அந்த சிறுமியின் சம்பவத்தை பொறுத்த வரையில் அவருக்கு ஏற்பட்ட அந்த சம்பவத்தில் இருந்து அவரை பாதுகாத்து அல்லது அவரை மீட்டெடுத்து அவருக்கான நிவாரணங்களை வழங்குவதாக காணப்பட்டது. ஆகவே சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பாக இதில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இலங்கையில் இதுவரை காணப்படக்கூடிய தண்டனை வழங்கக்கூடிய சட்டங்களும் நிவாரணங்களை வழங்கக்கூடிய சட்டங்களும் சிறுவர் துஷ்பிரயோகத்தை தடை செய்வது அல்லது அது தொடர்பாக மேம்படுத்தல்களை மேற்கொள்கின்ற ஆலோசனைகளை வழங்குகின்ற சட்டங்களும் இன்றைய நிலைமையில் பொறுத்த வரையில் இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டும். அதே போன்று இன்னமும் நாங்கள் அந்த வரலாற்றை பின்பற்றுகின்ற ஒரு நபர்களாகவே காணப்படுகின்ற ஒரு நிலைமையில் இருப்பதால் இந்த இன்றைய நிலையில் காணப்படுகின்ற இந்த சட்டமானது இன்னும் சற்று நவீனமயப்படுத்தப்பட்டது. அதாவது கைத்தொழில் புரட்சியின் அல்லது இலத்திர நில புரட்சியின் பின்னர் எவ்வகையான ஒரு உலகத்தை மாற்றம் உள்ள ஒரு உலகத்தை நாங்கள் இன்று அவதானிக்கின்றோமோ அதே போன்று இந்த சிறுவ துஷ்பிரயோகம் தொடர்பாக காணப்படக்கூடிய அவர்களது துஷ்பிரயோக
அவர்களை பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் இன்னும் நவீனமயப்படுத்தப்பட வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற இந்த சட்டங்களானது ஆலோசனைகளையும் விழிப்புணர்வுகளையும் எவ்வளவுதான் நாங்கள் திரும்ப 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 மக்களுக்கு செய்தாலும் அது இன்னமும் போதாத ஒரு நிலைமையை நாங்கள் தினமும் பத்திரிகைகள் ஊடாக, வானொலிகள் ஊடாக, தொலைக்காட்சிகள் செய்திகள் ஊடாக அன்றாடம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆகவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த சட்டமானது இலங்கையில் காணப்படக்கூடிய நிகழ்கால சந்தர்ப்பங்களை மேலும் மேலும் பின்னோக்கி அழைத்து செல்கின்ற ஒரு சட்டமாகவே காணப்படுகின்றது என்றே நான் கூற முடியும். எனினும் இலங்கையில் காணப்படுகின்ற சட்டமானது வெளிநாடுகளில் காணப்படக்கூடிய அடிப்படை சட்டங்களை விட சற்று பின்தங்கிய ஒரு நிலைமையிலேயே காணப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் சிறுவர்களது உரிமைகளை பாதுகாப்பதற்கு, அதேபோல சிறுவர்களை பாதுகாப்பதற்கு போதிய அளவு சட்டங்கள் வகுக்கப்பட்டிருந்தாலும் கூட காலத்தின் தேவையினை அறிந்து நாங்களும் சட்டத்தில் பல மாற்றங்களை கொண்டுவர வேண்டியிருக்கிறது. ஏனெனில் சட்டங்கள் புதுப்பிக்கப்படும் அளவுக்கு குற்ற செயல்களும் அதற்கேற்ப மாற்றங்களுக்குள்ளாகி இந்த சமூகத்துக்குள் நுழைகிறது, சமூகமயமாகிறது. எனவே இதற்கேற்ப சட்டங்களும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் சிறுவர்களை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை நடைமுறைப்படுத்தும் போதுதான் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போன்று ஒரு சில தலையீடுகள் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியினை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் இவ்வாறான பல வழக்குகளில் வாதிகள் சார்பாகவும் பிரதிவாதிகள் சார்பாகவும் நிச்சயமாக ஆஜராக இருப்பீர்கள். அப்படி ஆஜரான பொழுது எமது பெற்றோர்களாக இருக்கட்டும், சிறுவர்களாக இருக்கட்டும், அல்லது சிறுவர்களது பாதுகாவலர்களாக இருக்கட்டும், இவர்களுக்குள் எங்களுடைய நாட்டில் நடைமுறையில் இருக்கின்ற சிறுவர் உரிமைகள் சட்டம் குறித்தோ அல்லது சிறுவர் பாதுகாப்பு சட்டங்கள் குறித்தோ எந்த அளவுக்கு தெளிவு இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? எங்களுடைய பாடசாலை கல்வி முறையினை எடுத்துக்கொண்டால் மாணவர்களுக்கு தங்களுடைய உரிமைகள் குறித்து போதிய அளவு போதிக்கப்படுகிறது அல்லது கற்பிக்கப்படுகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உண்மையில் நாங்கள் தினந்தோறும் நீதிமன்றங்களில் காணுகின்ற ஒரு பிரதான விடயமாக நீங்கள் இறுதியாக கூறிய அந்த விடயம் காணப்படுகின்றது. உண்மையில் தமிழ் பேசுகின்ற தரப்பினர்களாக நாங்கள் இன்னமும் பின்தங்கிய ஒரு நிலைமையிலேயே காணப்படுகின்றோம். ஏனைய சமூகங்களை பொறுத்தவரையில் ஒரு சிறுவ துஷ்பிரயோகமாக இருக்கட்டும், ஒரு ஏதேனும் ஒரு விழிப்புணர்வு வழங்கக்கூடிய ஒரு துஷ்பிரயோகமாக இருக்கட்டும், இப்படியான நிகழ்வுகள் ஏனைய சமூகங்களை பொறுத்தவரையில் பரவலாக அதே போன்று திறந்த ஒரு கலந்துரையாடலை அவர்கள் தினமும் அந்த விடயம் தொடர்பாக செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய சமூகங்களை பொறுத்தவரையில் நாங்கள் அன்றாடம் நீதிமன்றங்களில் காணுகின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இன்று உருவெடுத்திருக்கக்கூடிய இந்த விடயமானது அவர்களுக்கு போதுமானதொரு விழிப்புணர்வு வழங்கப்படவில்லை என்பதனையே உறுதி செய்கின்றது. அதாவது சிறுவ துஷ்பிரயோகம் ஒன்றுக்கு உட்பட்டிருக்கின்ற ஒரு சிறுவரானவர் உண்மையில் எந்த ஒரு அச்சத்துக்கும் உட்பட தேவையில்லாத ஒரு நபராகவே நான் கருதுகின்றேன். ஆனால் இன்றைய நிலையில் இவர்கள் நீதிமன்றங்களுக்கு வருகின்ற பொழுதாக இருக்கட்டும், போலீசுக்கு சென்று தனது விவரங்களை வழங்குவதாக இருக்கட்டும், அல்லது நான் முன்பு கூறிய தேசிய சிறுவர் பாதுகாப்பு சபையின் அங்கீகாரத்தை நாடுவதாக இருக்கட்டும், இதை எவற்றுக்கும் தயாராக இல்லாத ஒரு பயந்த சுபாவத்தை உடைய நபர்களாகவே காணப்படுகின்றனர். அவர்களுக்கு இது தொடர்பான ஒரு வெட்கத்தை இல்லாமல் செய்ய வேண்டிய கடப்பாடு இன்றைய நிலையில் உரிய தரப்பினருக்கு காணப்படுகின்றது. அதே போன்று சிறுவ துஷ்பிரயோகம் ஒன்று ஏற்பட்டு விட்டால் சமூகத்தின் பார்வையானது அவர்கள் மீது ஒரு இழிவான பார்வையையே மேற்கொள்வதாக காணப்படுகின்றது. இந்த ஒரு நிலைமையானது அவர்களுக்கு இன்னும் இன்னும் மனதைரியத்தை இழக்கக்கூடிய நிலைமைக்கு அவர்களை இட்டுச் செல்கின்றது. பாடசாலை கல்வியையும் அதே நிலைமையில் தான் காணப்படுகின்றது. 2010-2005களுக்கு முன்பு எவ்வாறு காணப்பட்டதோ அவ்வாறே தான் இன்றும் காணப்படுகின்றது. மிக முக்கியமாக நாங்கள் ஒரு அண்ணளவாக ஒரு சிறிய வளர்ச்சியினை காணலாம். குடியியல் பாடத்திட்டத்தை இலங்கை அரசாங்கம் சாதாரண தர வகுப்பில் இருந்தே அவர்களுக்கு வழங்குகின்றது. எனினும் அதில் கூட ஓரளவு வரையறைக்கு உட்பட்ட சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான படிப்புகளே வழங்கப்பட்டுக் கொண்டு இருக்கின்றன.
ஆகவே என்னைய பொறுத்த வரையில் இலங்கையின் சட்டத்துறை அல்லது இலங்கையின் நீதிமன்ற துறையில் காணப்படுகின்ற சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான ஏற்பாடுகள் இன்னும் சற்று நவீனமயப்படுத்தப்பட்டதாக மக்களிடம் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒன்றாக காணப்பட வேண்டும் என்பது எனது கருத்தாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் பாடசாலை கல்வியை பொறுத்தவரையில் பாடசாலை கல்வியும் இன்னும் சற்று ஒரு உயர்வான ஒரு தரம் கொண்ட சிறுவர் துஷ்பிரயோகங்களை இலகுவாக மாணவர்கள் இடத்தில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு தயார்படுத்தலை மேற்கொள்வதாயின் அது இன்னும் சிறந்ததாக கருதப்படும். ஏனெனில் சிறுவர் துஷ்பிரயோகம் என்றால் வெறுமனே பாலியல் தவறுகளை மட்டுமே சிறுவர் துஷ்பிரயோகமாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சமூகமும் இன்று காணப்படுகின்றது. சிறுவர் துஷ்பிரயோகம் என்ற ஒரு வரையறைக்குள் எங்களால் வெறுமனே பாலியல் துஷ்பிரயோகத்தை மட்டும் கூற முடியாது. அவர்களுக்கு அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகின்ற நேரத்தில் அது துஷ்பிரயோகம் என்றாக கருதப்படுகின்றது. அதே போன்று அவர்களை தொடுதல் மற்றும் அவர்களை ஏதேனும் ஒரு வகையில் அவர்களது சிந்தனையை மாற்றக்கூடிய சிந்தனையை தவறான வழியில் பிரயோகிக்க வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இடம்பெறும், அதை கூட சிறுவர் துஷ்பிரயோகமாக கருத முடியும். இது அடிப்படை மக்களுக்கு பிரதானமாக விளங்குவதில்லை. ஏனெனில் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுதல் என்ற செயற்பாட்டின் கீழ் சிறுவர் உரிமை மீறப்பட்டுள்ளதா, சிறுவர் உரிமையால் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா, போலீஸுக்கு போங்க, நீதிமன்றத்துக்கு போங்க, நீதிமன்றத்துல போனா இப்படி நடக்கும், போலீஸுக்கு போனா இப்படி நடக்கும், இதைத்தான் அடிப்படையாக வகுத்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆனால் அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விடயங்கள் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பாக காணப்படுகின்றன. நீங்கள் குறிப்பிட்டது போன்று எங்களுடைய சமூகத்தில் இந்த சட்டங்கள் குறித்திருக்கின்ற தெளிவு உண்மையிலேயே போதாத ஒரு நிலையில் காணப்படுகிறது என்று நாங்களும் நினைக்கிறோம். அதேபோல ஒருவர் இப்படி கூட கேட்கலாம் அல்லது நினைக்கலாம், இந்த சட்டங்களை முழுமையாக தெரிந்திருக்க வேண்டியது சட்டத்தரணிக்குரிய ஒரு விடயம். நாங்கள் ஏன் இந்த சட்டத்தை படித்திருக்க வேண்டும், ஏன் தெரிந்திருக்க வேண்டும், அவ்வாறு படித்திருப்பதால் தெரிந்திருப்பதால் எமக்கு ஏற்படக்கூடிய லாபங்கள் என்ன என்று சிலர் கேட்கலாம் அல்லது சிந்திக்கலாம். அப்படி கேட்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஒருவருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில் எவ்வாறானதாக இருக்கும்? உண்மையில் சட்டம் சட்டத்தரணிகளுக்கு மட்டும்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை நான் முற்றாக நிராகரிக்கின்ற ஒரு நபராக இன்று வரை நான் இருக்கின்றேன். அந்த இடத்தில் தான் நான் இருக்கின்றேன். ஏனெனில் பொதுவாக மிக மிக இலகுவான ஒரு உதாரணத்தை நாங்கள் வழங்கி வருவோம் எனில், பாதையில் பாதசாரி ஒருத்தர் இடது பக்கமாக செல்ல வேண்டும் என்று ஒரு சட்டம் வரையறை செய்யுமாக இருப்பின் நாங்கள் இடது பக்கமாக செல்ல வேண்டும், வலது பக்கமாக செல்ல வேண்டும் என்று வரையறுக்கும் இடத்தில் வலது பக்கமாக செல்ல வேண்டும். நாங்கள் சட்டத்தால் வரையறுத்திருக்கின்ற ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ளாமல் நாங்கள் அதற்கு எதிராக நடந்து கொள்வோம் எனில் அதற்கான தண்டனை நீதிமன்றத்தில் வழங்கப்படுகின்றது. ஆகவே அந்த இடத்தில் போயிட்டு நாங்கள் சொல்ல இயலாது, எனக்கு சட்டம் தெரியாது, எனக்கு சட்டத்தில் உள்ள ஏற்பாடுகள் எதுவும் தெரியாது, நான் எப்படி எதையுமே கல்வி கற்கவில்லை, நான் இதை எதையுமே கற்கவில்லை என்று கூற முடியாது. ஆகவே சிறுவர் துஷ்பிரயோகத்தை பொறுத்தவரையிலும் அதே கொள்கைதான் பின்பற்றப்படுகின்றது. சட்டம் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பாக என்னென்ன ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கின்றதோ அதை அனைத்துமே தெரிந்து கொள்வதால் கிடைக்கின்ற நன்மை அனைத்துமே தெரிந்து கொள்கின்ற நபர்களையே சாரும். தெரியாத நபர்களுக்கு அது பின்விளைவானது மிக பாரதூரமான பின்விளைவினை கொண்டு வந்து சேரும் என்பது எனது கருத்து. இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு பிரஜையும் நாட்டின் சட்டத்தை தெரிந்திருக்க வேண்டியது காலத்தின் தேவை. அவ்வாறு சட்டத்தை தெரிந்திராமல் இருப்பது சட்டத்தின் பிடியிலிருந்து தப்புவதற்கான ஒரு காரணமாக அமைந்துவிடாது. அதேபோல சட்டத்தை நன்கு தெரிந்திருப்பதால் நாம் நமக்கோ நம்மை சார்ந்தவருக்கோ ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இன்னல்களிலிருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு கேடயமாக கூட இந்த அறிவு அமைந்துவிடுகிறது. அப்படித்தானே? அதோடு நான் இன்னொரு விடயத்தையும் அதோடு சேர்க்கின்றேன். அவர்கள் அவ்வாறு செல்வ துஷ்கரம் தொடர்பான சட்ட ஏற்பாடுகளும் சட்டத்தால் வரையறுத்திருக்கின்ற அந்த விடயங்களையும் தெரிந்து வைத்திருக்கின்ற நேரத்தில் பயமில்லாமல் அவர்கள் அவர்களது அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம். உதாரணமாக நான் இன்னும் இலகுவாக ஒரு உதாரணத்தை கொடுக்கிறேன். பாடசாலைக்கு செல்கின்ற அல்லது அதிகாலையில் பாடசாலை வாகனங்கள் அல்லது பாடசாலைக்கு தனிப்பட்ட ரீதியாக பிரயாணத்தை செய்கின்ற அந்த பாடசாலை மாணவர்கள் முகம் கொடுக்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் அதற்கான சட்ட நிவாரணங்களை அவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்களாயின் அவர்கள் பயமில்லாமல் பஸ்ஸிலோ வேனிலோ அவர்கள் அதை முகம் கொடுக்கின்ற நேரத்தில் அதற்கு எதிராக பயப்படாமல் அவர்கள் அதற்கு எதிரான நடவடிக்கைகளை செய்யலாம்.
இறுதியாக இன்னும் ஒரு கேள்வி. நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள், அடிப்படை கல்வியினை பெற்றுக் கொள்வதற்கான குறைந்தபட்ச வயது 18 இருக்க வேண்டும் என்று. எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில், அதிலும் எங்களுடைய மலையக சமூகத்தை, தோட்டப்புறத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மக்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால், அவர்களது வறுமை காரணமாக, குடும்ப பின்னணி காரணமாக ஒரு சில மாணவர்கள் மாணவிகள் குறிப்பாக தங்களுடைய 13-14 வயதுகளிலேயே அல்லது அதற்கும் குறைந்த வயதிலேயே கல்வி நடவடிக்கைகளை இடைநிறுத்திவிட்டு தோட்ட தொழிலுக்கோ அல்லது வீடுகளில் கடைகளில் தொழிலுக்கோ செல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். இறுதியாக எங்களுக்கு சொல்லுங்கள், இதை சட்டத்தின் பார்வையில் நாங்கள் எடுத்துக்கொண்டால் இதுவும் கூட அவர்களுடைய ஒரு உரிமை மீறலாக நாங்கள் பார்க்க முடியாதா? நிச்சயமாக இலங்கையின் பொருளாதார தரத்தை அடிப்படையாக கொண்டு எமது மலையக ஸ்ட்ரக்சர் அல்லது மலையக கட்டமைப்பு கட்டமைப்பில் இப்படியான ஒரு கவலைக்கிடமான சந்தர்ப்பம் ஒன்று காணப்படுகின்றது. இது மிகப்பெரிய அடிப்படை உரிமை மீறல் என்றே நான் இன்றுவரை கருதுகின்றேன். ஏனெனில் அடிப்படை கல்வியானது இலங்கையில் பிறந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு விடயமாக இன்றுவரை கருதப்பட்டாலும், இலங்கையில் காணப்படுகின்ற ஒரு சில கொள்கை ரீதியான ஏற்ற இறக்கங்கள் காரணமாக மலையகத்தில் இந்த நிலைமை உருவெடுத்திருக்கின்றது. இன்று அது பாரதூரமாக காணப்படுகின்றது. உண்மையில் இலங்கை அரசாங்கத்தால் மேற்கொள்ளக்கூடிய நவீனமயப்படுத்தப்பட்ட சட்டங்களாக நான் முன்பு கூறிய 2014 பெண்கள் மற்றும் குழந்தைகள் அபிவிருத்தி அமைச்சின் கீழ் உருவாக்கப்பட்ட கொள்கைகள் ரெகுலேஷன்ஸ் ஒழுங்கு விதிகள் மூலம் இது தொடர்பாக பிரதானமாக கலந்துரையாடப்பட்டது. இதன் மூலம் ஒரு நிவாரணம் ஒன்றை அன்றைய காலகட்டத்தில் அரசாங்கம் விடுத்திருந்தது. பாடசாலையை விட்டு விலகிய நபர்களுக்கென்று தொழில்நுட்ப கல்லூரிகள், அதே போன்று கைத்தொழில் கல்வி கலாசாலைகள், அதே போன்று இன்னும் இதர கல்வியியல் நிறுவனங்கள் வறுமை கோட்டின் கீழ் இருக்கின்ற மாணவர்களுக்கு என்று தனிப்பட்ட ரீதியாக உருவாக்கப்பட்டிருந்தது. எனினும் அதிலும் எமது சமுதாயத்தில் காணப்படுகின்ற ஒரு குறையாக பெரிய அளவான மாணவர்கள் அதில் கலந்து கொள்வதற்கு தவறி இருந்தனர். ஆகவே இவற்றை அடிப்படையாக வைத்து நாங்கள் நான் இதற்கு முதல் கதைத்த அதே வினாவில் இருக்கக்கூடிய விடையையே நான் இதில் வழங்குகின்றேன். சிறுவர் துஷ்பிரயோகம் அல்லது சிறுவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அடிப்படை உரிமைகள் தொடர்பான அறிவு ஒன்று இல்லாத நேரத்தில், அல்லது சிறுவர் ஒருவரை வைத்திருக்கக்கூடிய அல்லது வளர்த்து வரக்கூடிய பாதுகாவலர் பெற்றோர் அல்லது அது தொடர்பான நபர்கள் சிறுவர் உரிமைகள் அல்லது துஷ்பிரயோகங்கள் தொடர்பாக போதிய அளவான அறிவொன்றை இல்லாத நேரத்தில் தான் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை சமுதாயத்தில் ஒரு 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 குழுமமாக உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று எழுகின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை இன்று இருக்கக்கூடிய சட்டங்களின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது, இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு முன்னாள் குறித்த நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம் எனில், வறுமையின் காரணமாக ஒரு சிறுவன் தனது கல்வியை பின்தொடர முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஒன்று காணப்படுகின்ற பொழுது, அவர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னிறுத்தப்படுகின்ற பொழுது அவரது தரத்திற்கு உகந்தவாறு அவர்கள் உரிய கல்வி நிறுவனங்களுக்கான ஆலோசனை வழங்குதலையும் தேவையான உதவிகளையும் அவர்கள் செய்வார்கள். ஆகவே இது போன்ற அடிப்படை விடயங்கள் எங்களை சுற்றி இருக்கின்ற பொழுது அது தொடர்பான அறிவு ஒன்று இல்லாததுதான் இன்று இருக்கக்கூடிய மிக பிரச்சனையான ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. சிறுவர்களது அடிப்படை கல்வி தொடர்பாக இருக்க வேண்டும். தொழில் மற்றும் உயர் தொழில்கள் தொடர்பாக கருதுகின்ற பொழுது பெரும்பாலும் நாங்கள் கதைக்கு கேட்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக ஆசிரியர் தொழிலை நாங்கள் எங்களது கட்டமைப்பில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இலகுவான ஒரு வார்த்தை பிரயோகமாக காணப்படுகிறது. ஏனவள் முடிந்தவுடன் ஏதேனும் ஒரு தொழிலுக்கு போவதற்கு முதலில் ஆசிரியர் தொழிலை தேர்ந்தெடுக்கின்றனர். எனினும் அது அல்லாமல் தனி முயற்சியாண்மை தொழில்கள் நிறைய காணப்படுகின்றன. தனி உயர் முயற்சியாண்மை தொழில்களும் காணப்படுகின்றன. தனி மத்திய தரத்திலான தொழில் முயற்சியாண்மைகளும் காணப்படுகின்றன. இது 18 வயதை அடைகின்ற ஒரு சிறுவருக்கு பூரண அறிவை இது தொடர்பாக வழங்க முடியும் எனில், எதிர்காலத்தில் நீங்கள் முன்பு கூறியவாறு இதர தொழில்களுக்கு போவதற்கான ஒரு தேவைப்பாடு இருக்காது என்பது எனது கருத்து. ஆம், இதுவரை நேரமும் நாங்கள் சிறுவர்கள் என்றால் யார், சட்டத்தின் வரையறையில் சட்டத்தின் பார்வையில் சிறுவர்கள் என்றால் யார்,
அவர்களுக்கு எவ்வாறான உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது, சட்டத்தின் மூலம் எவ்வாறு அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அதே போல ஒரு சிறுவனாக இருக்கட்டும் அல்லது பெற்றோர்கள் பாதுகாவலர்களாக இருக்கட்டும், இந்த சிறுவர் உரிமைகள் சட்டம் குறித்து அவர்கள் தெரிந்திருக்க வேண்டியதன் அவசியம் என்ன? அவர்கள் ஏதாவது ஒரு துன்புறுத்தல் அல்லது வன்முறைக்கு உள்ளாகி இருந்தால் அவர்கள் சட்டத்தின் உதவியினை எவ்வாறு நாடுவது போன்ற விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக ஆழமாக பேசியிருந்தோம். இன்றைய தினத்தில் எங்களுடன் இணைந்து கொண்டு இந்த விடயங்களை பகிர்ந்து எங்களுக்கான வழிகாட்டல்கள் ஆலோசனைகளை வழங்கியிருந்தார் உயர்நீதிமன்ற சட்டத்தரணி திரு துரைசாமி லோகேஸ்வரன் அவர்கள். அதிகமான வேலைப்பளவுக்கு மத்தியில்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியினை ஒளிப்பதிவு செய்து உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினை நாங்கள் இரவு 10:30 அளவில் ஒளிப்பதிவு செய்ய ஆரம்பித்திருந்தோம். தற்போது 11:30 கடந்திருக்கிறது நேரம். எனவே தன்னுடைய பொன்னான நேர காலத்தை தியாகம் செய்து எங்களுடைய நேயர்களுக்காக எங்களுடைய சமூகத்துக்காக தன்னுடைய நேர காலத்தை அர்ப்பணித்து சட்டத்தரணி திரு லோகேஸ்வரன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நேயர் நெஞ்சங்கள் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி உங்களுக்கு. அதேபோல நாங்கள் எதிர்வரும் நிகழ்ச்சிகளின் வாயிலாக சிறுவர் துஷ்பிரயோகம், சிறுவர்களை சுவீகரித்தல், இதுபோன்ற விடயங்கள் குறித்தும் சட்ட ஆலோசனைகளை திரு லோகேஸ்வரன் அவர்கள் மூலம் பெற்றுத்தர தயாராக இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். இது தவிர நீங்கள் சட்டத்தரணி லோகேஸ்வரன் அவர்களுடைய உதவிகளை ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ள விரும்பினால் எந்தவொரு தயக்கமும் இன்றி நீங்கள் எம்மை தொடர்பு கொள்ள முடியும். எமது தொலைபேசி இலக்கம் 0527-2234 இந்த தொலைபேசியினூடாக நீங்கள் எம்மை தொடர்பு கொண்டால் நாங்கள் திரு லோகேஸ்வரன் அவர்களுடனான தொடர்பினை ஏற்படுத்தி சட்ட உதவிகளை ஆலோசனைகளை பெற்றுத்தர தயாராக இருக்கிறோம். இந்த விடயத்தை நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி எங்களுக்கு பக்கபலமாக இருக்கின்ற உவா மாகாண சிறுவர் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்துக்கும் எங்களுடைய விசேட நன்றிகளை அன்பான நேயர் நெஞ்சங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிறுவனத்தின் மூலமும் நீங்கள் சட்ட உதவிகளை ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ள முடியும். நீங்களும் உங்களுடைய பிரச்சினைகள் அல்லது உங்களுடைய குழந்தைகள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பிரச்சினைகள் சவால்கள் குறித்து முறைப்பாடு செய்ய விரும்பினால் அவற்றுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொள்ள விரும்பினால் உவா மாகாண சிறுவர் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு திணைக்களத்தின் உதவியினை நாட முடியும். அவர்களுடைய முகவரி இதுதான், உவா மாகாண சிறுவர் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களம், RH குணவர்தன மாவட்ட பதுளை. உவா மாகாண சிறுவர் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களம், RH குணவர்தன மாவட்ட பதுளை. தொலைபேசி இலக்கத்தையும் தருகின்றோம், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 0552-22-31-209 அல்லது 0552-55-50-470 மீண்டும் தருகின்றோம், 0552-55-50-470 இந்த தொலைபேசி இலக்கங்களின் வாயிலாக நீங்கள் உவா மாகாண சிறுவர் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்தின் உதவியினை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு மீண்டும் ஒருமுறை இன்றைய நிகழ்ச்சிகள் இணைந்து கொண்டு எங்களுக்கான சட்ட ஆலோசனைகளை வழங்கிய உயர்நீதிமன்ற சட்டத்தரணி திரு துரைசாமி லோகேஸ்வரன் அவர்களுக்கும் உவா மாகாண சிறுவர் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்துக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதேபோல இந்த நிகழ்ச்சியினை நாங்கள் வெற்றிகரமாக வழங்குவதற்கு உயர்நீதிமன்ற சட்டத்தரணி திரு லோகேஸ்வரன் அவர்களுடனான உறவு பாலத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்து சங்கீதாவுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியினை தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் S.M.Rameez. மீண்டும் சந்திப்போம். வணக்கம் அன்பர்களே. தர்ணியால தயாராகும் தன்னிகரில்லா சிறுவர்களை அவர்களது அதிசயமிக்க உலகிற்கு கொண்டு செல்வோம். அவர்களது உரிமைகளை பாதுகாப்போம். சமமான வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் மகிழ்ச்சியான ஆரோக்கியமான தலைமுறையினை உருவாக்கிடுவோம். தெளிவு உவா மாகாண சிறுவர் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களமும் உவா வானொலியும் இணைந்து வழங்கும் வானொலி நிகழ்ச்சி தொடர் தெளிவு சனிக்கிழமை மதியம் 1:00 மணிக்கு.